புதுச்சேரி மணக்குள்ள விநாயகர் கோயிலில் சதுர்த்தி விழாவை முன்னிட்டு முதல்வர் நாராயணசாமி தரிசனம் செய்தார். பின்னர் செய்தியாளர்களிடம் பேசிய அவர், சர்க்காரியா கமிஷன் முடிவுக்கு எதிராக பாஜக மற்றும் ஆர்எஸ்எஸ் இயக்கத்தினரை ஆளுநர்களாக துணைநிலை ஆளுநர்களாக மத்திய அரசு நியமித்துள்ளது ஜனநாயகத்திற்கு எதிரான செயல் என்றாலும் தமிழகத்தைச் சேர்ந்த ஒருவரை ஆளுநராக நியமித்தது மகிழ்ச்சி என தெரிவித்தார். குறிப்பா உங்களுக்கு தெரியும், பாரதிய ஜனதா கட்சி சர்க்காரியா கமிஷனுடைய பரிந்துரையை நீங்க பாருங்க. சர்க்காரியா கமிஷன் பரிந்துரையில மிக தெளிவாக கூறப்பட்டிருக்கிறது, ஆளுநர்கள் துணைநிலை ஆளுநர் பதவியை அவர்கள் அரசியல் கட்சியைச் சேர்ந்தவர்கள் நியமிக்கக்கூடாது என்று தெளிவாக கூறப்பட்டிருக்கிறது. ஆனால் பாரதிய ஜனதா கட்சியை பொறுத்தவரையில் கடந்த காலத்தில் காங்கிரஸ் ஆட்சியில் செஞ்சதான் இல்லைன்னு சொல்லலை, ஆனால் இவ்வளவு அப்பட்டமாக ஆர்எஸ்எஸ் இயக்கத்தைச் சேர்ந்தவர்களையும் பாரதிய ஜனதா கட்சியைச் சேர்ந்தவர்களையும் அந்த பதவியில் வந்து நியமனம் செய்திருப்பது இது வந்து இந்திய ஜனநாயகத்திற்கு இந்திய அரசியலமைப்பு சட்டத்திற்கு எதிர்ப்பானது, சர்க்காரியா கமிஷன் பரிந்துரைக்கு எதிர்ப்பானது. இந்த துணைநிலை ஆளுநரும் ஆளுநர்களும் மத்தியில் இருக்கிற ஆளுங்கட்சியினுடைய கைப்பாவைகளாக செயல்படுகிறார்கள். எப்படி இருந்தாலும் நம்ம தமிழகத்திலிருந்து ஒருவருக்கு ஆளுநர் பதவி கிடைத்திருப்பது மகிழ்ச்சி. இது போல மேலும் பல செய்திகளோட அப்டேட்ஸுக்கு தினமலர் யூடியூப் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்க. பக்கத்துல ஒரு பெல் பட்டன் இருக்கும், அதையும் கிளிங் அப்படின்னு பிரஸ் பண்ணிட்டு ஃபேஸ்புக், ட்விட்டர், இன்ஸ்டாகிராம் போன்ற சமூக வலைதளங்களையும் எங்களை ஃபாலோ பண்ணுங்க.